ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட 67வது படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இப்போது வம்சியோட டைரக்ஷனில் வாரிசு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் நடிக்க ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட 67வது படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படமாக உருவாக போகுது. அதாவது விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா 450 கோடியை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகையில் தளபதியோட 67வது படம் ஒரு 500 கோடியாவது கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தெலுங்கு இந்தியில் நம்ம தளபதியோட ரசிகர்கள் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் நார்மலாக நடிச்சிட்ருக்கிற படமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி பக்கத்தில் கண்டிப்பாக வசூல் பண்ணிடும். அந்த வகையில் இன்னும் ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வசூல் சாதனை படைக்கலாம். இதுக்காக தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தெலுங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதியோட 67வது படத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மொழிகளில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய நடிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுனால இன்னும் இந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா வசூலில் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்குது. ஸோ இதனால தான் தளபதியோட 67வது படம் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படத்தோட ஹோல் டீமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தளபதியோட 67வது படம் எத்தனை கோடி வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நம்ம தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.